உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் உங்களுடன். பரபரப்பா இப்ப போயிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, இப்ப டெல்லியில வந்து நான் சுப்ரீம் கோர்ட் பார்ல இருக்கும்போது ஒரு ஹானரபிள் டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ், இங்க முன்னாடி இங்க இருந்தவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல, அவர் ரெண்டு வீடியோவை எனக்கு அனுப்பிச்சிருந்தார். அதுல ஷவுக்கு சங்கர் அப்படிங்கிறவன் அவரை உண்மையை பேசுறேன் அம்பலத்தை படுத்துறேன் அது படுத்துறேன்னு சொல்லிட்டு ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பத்தி, ஹானரபிள் ஜட்ஜஸ் ஒருத்தர் பேரை சொல்லியே சொல்றார், நான் இதை சொன்னா கண்டெம்ட் ஆயிரும். ஆதன் தமிழ்ல ஒரு இதுவும் இன்னொரு இதுல ஒரு இது நெட்ஃபிக்ஸ் நினைக்கிறேன், ரெண்டு வீடியோ யூடியூப்ல ஏதாவது நீங்க பாக்கலாம். அந்த அளவுக்கு வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்கன்னு டெனிகிரேஷன் டீரோகேஷன் பண்ணிருக்காரு. ஒரு ஹானரபிள் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் பேரை சொல்லி, அவர் பேரையும் அவரோட சன்னு பேரை சொல்லியே சொல்றார். இப்ப ஒண்ணுமே இல்லாத என்னுடைய வர்க்கம், என்னுடைய சகோதர வழக்கறிஞர் தனுஜா, சட்டக்கல்லூரி மாணவி பிரீத்திராஜன், அந்த டிராபிக் வயலேஷன்ல எந்த அட்வகேட்டுமே வெளிவராத ஒரு சூழ்நிலை, லாக்டவுன்ல நான் அந்த என்னுடைய சகோதர சகோதரி வழக்கறிஞருக்கு நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணி, ஒரு எடிட்டர் மட்டும் போட்டு மானத்தை வாங்குறியா, அடுத்தது என்னையா, என்னையாச்சு 41 சம்மன் அம்சத்தெல்லாம் வீடியோ எடுத்து போடுறையான்னு சொல்லி அந்த ஆன்டிசிபேட்டரி ஹியரிங்ல வந்து ஏன் மனசுக்கு பட்டது ஒரு அட்வகேட் தர்க்க கேட்க முடியும். அப்ப சாத்தாங்குளம் மாடர் நடக்குது, லாக்டவுன்ல போலீஸ் என்னென்ன பேர் அடிச்சாங்க, எத்தனை பேர் அடிச்சாங்க தெரியாதா உங்களுக்கு, எத்தனை வக்கீலையும் அடிச்சாங்க, யாரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணல, என்னால இருக்க முடியாது. அதுக்கு என் மேல ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஹானரபிள் ஜட்ஜ் ஷியோமோட்டோ கிரிமினல் கண்டெம்ட் எடுத்தாரு, அது பெருசா கேஸ் நடந்தது, எனக்கு 2,000 ஃபைன்லாம் போட்டாங்க. இப்ப இந்த சவுக்கு சங்கர் ரொம்ப மோசமா, மாவட்ட நீதிபதிகள் ஹானரபிள் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து வந்து ஓஎஸ் அப்பாயின் பண்ணும் போது என்னெல்லாமோ பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க, கேட்கறதுக்கு வேதனையா இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் உள்ள அட்வொகேட்ஸ் வேற யாருக்கும் எல்லாம் பார்த்து வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ண தெரியாதா? ஏன் அட்வொகேட் ஜெனரல் சண்முகசுந்தரர் பார்த்துருக்க மாட்டார், அவரே கன்சல்ட் கொடுத்து மென்ஷன் பண்ணி கண்டெம் எடுக்க வேண்டியதானே சௌக்கு சங்கர் மேல, ஏன் அவரே போய் சொல்லலாம்ல, எத்தனை ஹானரபிள் ஜட்ஜஸ் பார்த்திருப்பாங்க. இப்ப இந்த சௌக்கு சங்கர் இன்னைக்கு சொல்றான், நாளைக்கு எப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, நீதித்துறையோட கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாம் காலி ஆயிரும். வக்கீல்னா கண்டெம் எடுத்துருவாங்க, இழிச்ச வாங்க நாங்க, இன்னைக்கு இன்றைய வக்கீல் நாளைய நீதிபதிகள் நாளைய நீதி அரசர்கள், எங்க மேல கண்டெம் எடுத்து ஜாம்னு சொல்லி அவர் பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. ஆனா ரோட்ல போறவன் இவன் இப்படி பேசுறான், ஏன் அவன் மேல கண்டெம் எடுக்கல சௌக்கு சங்கர் மேல? நான் கேட்கலீங்க, நார்த்ல எல்லாரும் கேக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்ல இந்த வீடியோ பார்த்த தமிழ் அட்வொகேட்ஸும் சில தமிழ் ஹானரபிள் ஜட்ஜஸும் கேக்குறாங்க, ஏங்க கிருஷ்ணமூர்த்தி உங்க மேல நீங்க ஒரு வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு, ஒரு லேடி அட்வொகேட்டுக்கு, ஒரு அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவிக்கு நடந்த கொடுமைக்காக சட்டப்படி வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொன்னதுக்கு உங்க மேல கண்டெம்ட் பனிஷ் பண்ணாங்கல்ல, இப்ப கண்ணாமடான்னு பேசியிருக்கான், ஒரு ஜட்ஜ் பேரை சொல்றான், ஜட்ஜ் பையன் பேரை சொல்றான், அவன் மேல என்ன கண்டெம் எடுக்கல, என்னையாது என்ன தமிழ்நாடு அப்படின்னு திட்டுறாங்க எல்லாரும். ஒரு கேரளா ஹைகோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜ் கிரிமினல் கேசஸ்ல டாப்ல அப்பீர் ஆயிட்டிருக்காரு, அவருக்கு தமிழ் தெரியும், அவருக்கு தமிழ் நன்னாயிட்டு தெரியும், அவர் இதை பார்த்துட்டு என்ன கேட்கிறார், அப்ப நாங்கெல்லாம் மட்டும் இழிச்ச வாங்க, எங்க மேல கண்டெம்ட் எல்லாம் எடுத்துருவாங்க, பனிஷ் பண்ணுவாங்க, ஒரு சாடிசம் அது. இவன் கண்ணாமடன் பேசுறான் ஜுடிஷியரிய, அவங்களை அப்படியே ஸ்காட் ஃப்ரீயா விட்டுருவாங்க, நல்லா இருக்குங்க அது. ஆண்டவா இறைவா நீ தான் பாத்துக்கணும், நான் என்ன சொல்றது, வேற என்ன சொல்றது, நன்றி வணக்கம்.